வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 46வது நாளுக்கான பிரம்மச்சரி வீடியோவில் இன்னைக்கு சந்திக்கிறோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இந்த சேலஞ்ச் முடிஞ்சிடும். ஆரம்பிச்சு ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 90 கடந்துருச்சுங்க. ஆனால் 90 மேலேயே வந்தாச்சு. இந்த சேலஞ்ச் ஆரம்பித்தப்போ உடன் வந்தவர்கள் கட்டாயமாக 100 கடந்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகவே சகோதரர்களே, கிட்டத்தட்ட இது 10வது சீசன் ஆச்சுங்களா, 10வது சீசன் இருக்கு. நீங்கள் எந்த சீசனை போட்டு பார்த்தோம் உங்களுடைய சேலஞ்சே நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கலாம். ஆனால் இடையிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றன்றே இந்த கோவில் கட்டுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறது விஷயங்கள்லாம் வேறு நான் பேசி வச்சுருப்பேன். அதையெல்லாம் தயவுபூர்ந்து மன்னிச்சு என்ன கேள்விகள் பதில்கள் மட்டும் நீங்கள் கேட்டு தெளிவடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் கேள்வி பதில்குள்ளே போயிடுறேன். நான் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே எனக்கு வந்த முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால கேள்வி பதிலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாங்க. ஆனால் கேசரி முத்திரை செய்வதால் பல்லில் கரைபடுகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? பற்கள் சந்து சந்தாக இருக்க என்ன செய்யலாம்? வாழ்க வளமுடன். கேசரி முத்திரைக்கும் பல்லில் கரையாகிறதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. சரிங்களா சகோதரர், கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பயிற்சியை தப்பாக செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து முறைப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம பயிற்சிகளை தெளிவாக பாருங்கள். பற்கள் சந்து சந்தாக இருக்க என்ன செய்யலாம்? எது இயற்கையோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். இயற்கையை மீறி நீங்கள் ஏதாவது செய்யறதுக்கு போகிறேன் அப்படின்னீங்கன்னா பாக்கெட்டுக்கு கேடு, அப்புறம் அதனால் வரும் சைடு எஃபெக்ட்கள் அதிகம். அதனால் வந்து உங்களுடைய இயற்கையை நீங்கள் ரசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். மாதிரி தண்ணீர் விரதம் இருக்கும்போது பல்லில் கரைபடுகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? பல்லு பற்றியே கேட்டு, தண்ணி விரதம் இருக்கிறதுக்கும் பல்லில் கரை போடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு உண்மையிலே புரியலைங்க. நீங்கள் தண்ணியில் இருக்கும்போது தாரையாக குடிக்கிறீங்க, தண்ணி தானே குடிக்கிறீங்க. ஆகவே இது சம்மந்தமாக எனக்கு ஒரு இமெயிலில் தெளிவாக போடுங்க. ஏன் தண்ணிக்கு தண்ணி குடித்தா கல்லில் பல்லில் கரைப்படும் அப்படிங்கிறது உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்குது. வாழ்க வளமுடன். எனக்கு இதை பற்றி தெரியல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு மெயிலில் போடுங்க. அடுத்தது, தண்ணீர் விரதம் இருக்கும்போது எவ்வளவு நேரம் இடைவெளி விட்டு தியான பயிற்சி செய்யலாம்? தண்ணீர் விரதம் இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். உடலில் எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். தண்ணீர் விரதம் இருக்கும்போது 2-3 நாளெல்லாம் ஆகும்போது நீங்கள் தியானத்திலேயே தான் இருப்பீங்க. ஆகவே அதுக்காக ஸ்பெஷலாக உட்காந்து தியானம் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். காலையில் மலம் கழிக்காமல் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? மலம் எப்போது வருமோ அப்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் வயிறு எம்டியாக இருக்குது அப்படின்னா மலம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மலம் கழிச்சிட்டு வந்து செய்யுங்க. நீங்கள் காலையில் எழுந்து வயிறு எம்டியாக இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் மலம் வரல அப்படின்னாலும் விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க. புரிஞ்சுதா? விந்துஜெய பயிற்சி செய்யறதுக்கு வயிறு தான் எம்டியாக இருக்கணும் ஒழிய, வயிறு தான் எம்டியாக இருக்கணும் ஒழிய, இந்த சாப்பிட்டு முடிச்சு ஏப்பம் வருது பார்த்தீங்களா, அந்த ஏப்பம் தான் வரக்கூடாது சரிங்களா. அது வந்து அபான வாயு மாதிரி. அதனால் வயிறு எம்டியாக இருக்கும்போது நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். அது உங்கள் உணர்வை உடலை கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். விந்துஜெய பயிற்சி கட்டாயம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, அண்ணா வெளியூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன், என் ரூமில் 5 இருக்கிறோம், தியான பயிற்சி செய்யும் போது ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், இது சரியானா தியான பயிற்சி செய்யலாம்? நீங்கள் தியானம் செய்கிறதுங்கிறது கண்களை மூடி உங்களுக்குள்ளாக உங்கள் உணர்வுகளை, உங்கள் சுவாசத்தை, உங்கள் உடலை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா அவங்கள எந்திரிக்கிறதுக்கு முன்னால் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. இல்லை எல்லோரும் எப்போ தூங்குறாங்களோ அப்போ செய்யுங்க. இதெல்லாம் கொடுமையான விஷயம். 5 இருக்கிற ஒரே ரூம்குள்ளே எப்படிங்க தங்குறது, எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வேலைக்கு போகும்போது கூட தனி ரூமு, தனி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தா தான் போவேனே. நீங்கள் வெளி ஊரில் இருக்கிறதுக்கு 5 கூட போய் சேர்ந்து வேலை செய்கிறீங்க. இந்த அளவுக்கு வந்து நெருக்கடி இருக்குது, உங்களுக்குள்ளே கவனிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரியான நெருக்குதல்களோடு இருக்கும் வாய்ப்புகளை குறைக்க முடியுமா பாருங்கள். சரியா, முதல் நீங்கள் தான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? 5 தியானம் பண்ணி யோகா பண்ணி பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அது வேறு ஆச்சுங்களா. நீங்கள் தனியாக இருக்கீங்க, தனியாக மற்றவங்க எல்லாம் உலக வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாகத்தான் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவர்களின் எண்ண அலைகள், அலைச்சூழல்கள் எல்லாம் உங்களை பாதிக்கும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து கொஞ்சம் தனிமை நோக்கி வருவதற்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் பிரம்மசரீரத்தில் நினச்சிட்டே வாங்க, இறைவன் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. வாழ்க வளமுடன். ரூமில் யூபிஎஸ் வைத்திருக்கிறார்கள், ஆனால் ஜன்னல் இருக்கிறது, தியான பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யலாமா? ஜன்னல் கிட்ட கொண்டு செய்யுங்க, தவறில்லை. வாழ்க வளமுடன். ஆனால் விந்துஜெயம் பயிற்சி செய்தால் பசி எடுக்காதானா? விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது அஸ்வினி முத்திரை சுருக்கி விரிப்பும் நிலையிலேயே இருக்கு, இது நல்லதா? அஸ்வினி முத்திரை எந்த நிலையில் இருக்கும்னு சொல்கிறோமோ அந்த நிலையில் பயிற்சியில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எதையும் நீ அது இருக்கிற நிலையில் இருந்தாலுமே பயிற்சியில் என்ன சொல்லியிருக்கோமோ அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க.
விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சால் பசி எடுக்கும், பசி நல்லா எடுக்கும், ஆற்றல் வந்து ட்ரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால பசி சூப்பராக எடுக்கும். அதே சமயத்தில் விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் நான் செஞ்சிட்டேன் அது மட்டும் பத்தாது. அது வந்து ஆற்றலை நீங்கள் வந்து இப்போது ஆற்று தண்ணியை எடுத்து உங்கள் காட்டுக்குள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் காடு செழித்து வளர்ந்துடாது, புரிஞ்சுதுங்களா? விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது ஐம்புலன்கள் வழியில் ஆற்றல் போயிட்டே இருக்கிறது அல்லது வந்து விந்து சக்தி வழியாக போயிட்டே இருக்கிறதெல்லாம் உயிராற்றலை நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் தான் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு உங்கள் காட்டுக்குள்ளே கொண்டு வந்த தண்ணியை சரியான வகையில் இப்போ நீங்கள் வந்து அதை ஒரு யோக பயிற்சி செய்வதன் மூலமாகவும் ஒரு தியானம் செய்வதன் மூலமாகவும் ஒரு ஜிம்முக்கு போகிறதன் மூலமாகவும் நீங்கள் உங்கள் ஆற்றலாம் அதை இன்னும் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். விதவிதமான மரங்களை வைத்து காய்கனிகள் காய்ச்சி வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணியை சரியாக பாய்ச்சிக்கணும். ஆச்சுங்களா, விந்து ஜெயம் பயிற்சிங்கிறது ஆத்தோடு போய் கலக்கிற தண்ணி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக எடுத்துக்கொள்வது போல், எடுத்துக்கொண்ட தண்ணீரை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது அது தொடர்ந்து அந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாளில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கிறத பொறுத்து அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை சீராக வைத்து கொள்ளுங்கள். புரிஞ்சுதுங்களா? உங்கள் தோட்டத்துக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனாலயே இந்த தோட்டம் செழிச்சு நல்லா வந்துடும்னு அர்த்தம் இல்லை. இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் சரியான வகையில். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கனவுகளை பற்றி கேட்டிருக்காரு. ஆனால் நான் வடக்கு பக்கம் திரும்பி வானம் பார்க்கிறேன், வானத்தில் நட்சத்திரம் அதிகமாக இருக்கிறது, அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றும் சில நட்சத்திரங்கள் பெரிதாக இருக்கிறது, நந்தி வடிவில் மேகம் இருக்கு, பிறகு உடனே ஸ்கலிதமாயிருச்சு, காமாட்சி அம்மன் நினைவு வந்தது, என்னை டே என்று அதட்டியும் நான் என் உடலில் சேர்ந்து விட்டேன். இது பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அழுக்குக்களை உள்ளிருக்கிற லஸ்ட்டுக்கெல்லாம் வந்து லஸ்ட்டுகள் நீங்கள் பயிற்சிகள்லாம் முறையாக செஞ்சுட்டு பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கும் போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் கலங்கங்கள்லாம் வெளியேறுவதற்கு கனவு ஒரு ஊடகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த சமயத்தில் நீங்கள் விந்துஜயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே வரீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஃபாலு, வெட்ரீம்ஸு, இப்படி போல் இது போல் கனவுகள் மூலமாக ஆனாலுமே உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. நம்ம பழைய வீடியோஸில் நிறைய முறை சொல்லியிருப்போம், விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முறையாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கனவுகளின் மூலமாகவும் பல்வேறு சூழல்களிலும் உங்களுக்கு ஏற்படும் பெட்ரீம்ஸ் அந்த லாக்டோஸ் திரவம் போல் அப்படியெல்லாம் ஆற்றல் வெளியேறுது அப்படின்னா அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆகவே நீங்கள் விந்துஜெய பயிற்சியில் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறது க்ளீன் தான். ஒரு வீடு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற அழுக்குகள்லாம் தான் வெளியில் போனால் தான் வீடு சுத்தமாகும். அது கனவின் மூலமாகவும் வெளியில் போகலாம். எல்லா கனவுக்கும் இதே மதிப்பு தான். புரிஞ்சுதுங்களா? ஆகவே இதை வந்து நீங்கள் கனவை வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். புரிஞ்சுங்களா? தெய்வீக எண்ணங்கள் போல கனவுகள் வரும். அது போல் நல்ல விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா இறைவனின் ஆசீர்வாதமாக நினச்சி எடுத்துக்கொள்ளலாம். தீய கனவுகள்லாம் வருது அப்படின்னா நம்முடைய அழுக்குகள் வெளியில் போகுது. அழுக்குகள் வெளியில் போகிற கனவுகளையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். கனவு பற்றி இன்னும் விதவிதமாக ரொம்ப மோசமான கனவுகள் எழுதியிருக்காரு. நான் அதை பற்றியெல்லாம் படிக்கலை சகோதரரே. கனவுக்கு இது ரெண்டே கனவு தான், ஒன்று பாசிட்டிவாக இருந்த கனவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக இருக்கிற கனவாக இருந்தால் அழுக்குகள் வெளியேறும் அவ்வளோதான். அதுக்கு அந்த அளவுக்கு மேலே அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அப்படின்னு மட்டும் என்ன மனசில் வச்சுக்கங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் இப்போதெல்லாம் கோவிலுக்கு செல்ல பிடிக்க மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? வாழ்க வளமுடன். கோவிலுக்கு செல்றதுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது இல்லைங்க. இப்போ எந்த கோவில்களிலுமே நிலவரையும் இல்லை, நிலவரையில் தவமாற்றுவதற்கான யோகிகளும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அது பற்றிய என்னன்னே தெரியல. நிலவரையினா என்னென்னா அரசர்கள் கொண்டு வந்து தங்கத்தை பகுத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற மக்களுக்கு பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது. ஆனால் உண்மையில் நிலவரைங்கிறது தவ அறைகள். யோகிகளும் சன்னியாசிகளும் பேரின்பத்தை நோக்கி செல்லுபவர்கள் தவ அறைகளில் அமர்ந்து தவமாற்றும் போது மேலே வச்சிருக்கிற அந்த கருங்கல் சிலை மற்றும் அதிலிருந்து அதில் வச்சிருக்கிற சில இயந்திரங்கள் மூலமாக ஆற்றல் வந்து காந்த ஆற்றல் வந்து மக்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக போகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சிஸ்டத்தை எல்லாமே ஒரு வழி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆகவே வந்து கோவிலுக்கு போயே தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் தான் கோவிலே. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு உங்களுக்குள்ள நிலைச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது மாமிசம் சாப்பிட்டு விட்டு விந்துஜெயம் பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் செய்யலாம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க நீங்கள் வந்து சைவ பிள்ளையா இருந்தாலுமே அசைவ பிள்ளையா இருந்தாலுமே எதாக இருந்தாலும் உடல் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து மூலக்கூறுகளாக பிரிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் அசைவம் அப்படிங்கிறது வந்து
நம்முடைய உடலுக்கு வந்து பொருந்தாது. அது பெரும்பாலானோரின் உடலுக்கு பொருந்தாது. உடல் வந்து அதை சீக்கிரம் வெளியில் தள்ளணுங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்க போய் பார்த்தீங்கன்னா பெப்சி குடிக்கிறது, அந்த குளிர்பானங்கள் குடிக்கிறது, எதையாவது ஒன்று சாப்பிட சொல்லிகிட்டே இருக்கும் உடம்பு. ஏன்னா அந்த அந்த அசைவத்தை வந்து வெளியே தீரணும் அப்படிங்கிறது உடலுக்கு உள்ளாகவே அதனுடைய தூண்டுதல், தனக்கு பொருந்தாத விஷயம் அப்படின்னு சொல்கிறக்க ஆரம்பிச்சிருக்கும் பலருக்கும். ஆகவே நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னாலும் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்குள்ளே இருக்கும் சிவத்தை தான் நீங்கள் வழிபடுறீங்க, தவறு கிடையாது. அதே சமயத்தில் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா சரியாக தியானம் தவமும் சித்திப்பதற்கு ரொம்ப கஷ்டம். அதே சைவம் சாப்பிட்டு நீங்கள் தவத்தில் உட்கறீங்கன்னா பரிபூர்ணமாக இறைநிலையோடு ஐக்கியமாகறதுக்கு எளிமையான முறையில் ஐக்கியமாகலாம். அசைவம் அப்படிங்கிறது வந்து என்ன இருந்தாலும் இன்னொரு உயிரை வதைத்து அதை நம்ம அருந்துவதனால அந்த சாபங்களோடு சேர்ந்து தான் நம்ம தவத்தில் உட்கார வேண்டியதாக இருக்கும். ஆனால் தவத்தில் உட்கறது எப்படி இருந்தாலும் நல்லதுதான், தவறு கிடையாது. ஆனால் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைய தினம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் கேள்வி பதிலில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.